ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திரும்பியும் கொஞ்சம் அமேசான் ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கலாமா? ஒவ்வொரு மாதமும் புதுசு புதுசாக அமேசானில் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு தாங்க இருக்குது. அதுவும் நம்ம வீட்டை அழகாக வச்சுருக்கவும், சுத்தமாக வச்சுக்கவும், ஆர்கனைஸ்டாக வச்சுக்கவும் யூனிக் ப்ராடக்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. வாங்க, இன்றைக்கி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாமா? முதல்ல நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன தெரியுமாங்க? வாஷிங் மிஷின் மெஷ் கவர். எவ்வளோ அழகாக இருக்குல்ல! ரொம்ப அம்சமாக அட்டகாசமாக நம்ம வாஷிங் ஏரியாவை வச்சுக்கலாம். இந்த மாதிரி டெய்லி இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் மாப் அண்ட் பக்கெட். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, நம்ம கையை வச்சு பிழியவே வேண்டாம், அது மாதிரி மெக்கானிக்கலாக அழகாக அந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம். ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் நம்ம வீட்டை வச்சுக்கலாம். ஈஸியாக இந்த அழுக்கு தண்ணியை நம்ம வெளியே கொட்டுறதுக்கும் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லத்தரசிங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டிங் சிசர்ஸு. இதை சிசர்ஸ் மாதிரியும் கட் பண்ணலாம், கத்தி மாதிரியும் கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். 2-in-1 இது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிச்சன் ஏரியாவில். இது ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட்டு, வேஸ்ட் ஸ்ட்ரெயினர் பேஸ்கெட்டு. இது வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் ரசம் குழம்பு இதெல்லாம் நம்ம டைரெக்டாக சிங்கில் கொட்டாமல் இதில் கொட்டிட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு வாஷும் பண்ணிக்கலாம். எவ்வளோ அருமையான ஒரு ப்ராடக்ட் பாருங்கள். சிங்க் அடைச்சிக்கவே அடைச்சிக்காத இதை யூஸ் பண்ணலாம். ஆன்டி ஸ்லிப் பேட்ஸ். இது போட்டோம்னா ரொம்ப தட தட தடன் நம்ம வாஷிங் மிஷின் ஆடாது, ரொம்ப இன்டாக்டாக வச்சுக்கலாம். அடுத்தது இடத்து மிச்சம் பிடிக்கக்கூடிய கொலாப்சிபிள் வாஷிங் மிஷின். இதை எங்கேனாலும் நம்ம போர்ட்டபிளாக தூக்கிட்டு கூட போகலாம். இந்த சிங்க் ரேக் பாருங்கள், இந்த மாதிரி மூலையில் மாட்டிட்டு ஒரு கவர் அதில் மாட்டிட்டோம்னா வேண்டாத பொருட்கள்லாம் அதில் போட்டுட்டோம்னா சிங்க் அடைச்சிக்காமல் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் நம்ம வீட்டை. அடுத்தது அமேசானில் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ஸ்ப்ரிங்கிள். ஈஸியாக நம்ம ஸ்பைஸ்லாம் இந்த மாதிரி அழகாக கொட்டிக்கலாம், வெளியெல்லாம் ஸ்பில் ஆகாமல் நல்லா வச்சு நிறைய எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அமேசானில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பேன் பாட் ஆர்கனைசர் ரேக். ரொம்ப சின்ன இடத்துலையே நிறைய ஐட்டம்ஸ் வைக்கக்கூடிய மாதிரி இந்த ரேக் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. நல்லா நம்ம அமேசானில் வாங்கி இதை வீட்டில் அழகாக சிக்கனமாக வச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு வேண்டிய எல்லாருக்கும் வேண்டிய ப்ராடக்ட்டுங்க. நம்ம பட்டுப்படுவையெல்லாம் கூட அழகாக இது மாதிரி போட்டு ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். நம்ம பெட்ஷீட்ஸ் எல்லாம் கூட எடுத்து மூடி அழகாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். சில சமயம் நாம் எண்ணெயெல்லாம் வந்து எங்கே வைக்கிறோமோ அங்கே ரொம்ப ஸ்பில் ஆயிரும் இல்லையா, அதுக்கு பதிலாக அந்த டிஷ்யூ ரோல் பேப்பர்னு ஒன்று விற்கிறாங்க அமேசானில். இதை வாங்கி நம்ம செட் பண்ணிட்டோன்னா அதுக்கு கீழே நம்ம ஆயில் வச்சா கூட ஈஸியாக எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டு புதுசாக மாட்டிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ட்ராலி. அமேசானில் கிடைக்கிது விதவிதமாக. நம்ம குழந்தைங்க டாய்ஸ் ஆகட்டும், வீட்டுக்கு வேண்டிய பொருட்களாகட்டும், ஏதாவது புக்ஸ் ஆகட்டும், எதனாலும் இதில் அடுக்கி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டபுள் சைட் ஷூஸ் ரேக்கு. அழகாக இது போல் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். அடுத்தது வித்தியாசமான ஒரு வெஜிடபிள் கிரேட்டர், அதுவும் சாப்பர் ப்ளஸ் ஸ்லைசருங்க. அதுலேயே ஒரு பாத்திரமும் கொடுத்துருக்காங்க, அதுலேயே நம்ம வாஷ் பண்ணி எடுத்தும் வச்சுக்கலாம். சிங்கில் பாத்திரம் தேய்க்கும் போதெல்லாம் தண்ணி நம்ம மேலே தெரிக்குது இல்லையா, அதுக்கு பதிலாக அந்த சிங்க் வாட்டர் பேரியர் ரேக் வாங்கி மாட்டிட்டோன்னா ரொம்ப ஈஸி. பாருங்கள் ரொம்ப வித்தியாசமானது. ஃபுட் ஸ்டோரேஜ் ரேக்கு அமேசானில் கிடைக்குது. டேபிள் மேலே இல்லாட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் எடுத்து சாப்பிட ரொம்ப வசதியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அமேசானில் கிடைக்கக்கூடியது செல்ஃப் டிவைடர் கிளிப்பு. ஃப்ரிட்ஜை வந்து நம்ம ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி செல்ஃப் டிவைடர் கிளிப் வச்சு இதுக்கு நடுவில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டிங்கன்னா எடுக்க ஈஸி தான். ஃபர்னிச்சர் விட்டு எந்திரிக்கும் போதோ இல்லை நகர்த்தும் போதோ ஒரே சவுண்டு வரும் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சேர் லெக் கவர் வாங்கி மாட்டிட்டோன்னு வைங்க, அருமையாக வீட்டை நிம்மதியாக ஒரு ஸ்க்ராட்ச் இல்லாமல் வச்சுக்கலாம். அமேசானில் இந்த மாதிரி ஒரு யூனிக் ப்ராடக்ட் கூட கிடைக்குதுங்க, அதுதான் ஃபோல்டபிள் எல்இடி பல்பு. 4 பல்பு இருக்கா, இதை நம்ம வளைச்சி கூட ரெடியாக யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும். இங்கே பாருங்கள் அழகாக 4 பல்பு ஒன்றா இருக்கா, இதை நம்ம வளைச்சி அந்த மாதிரி மூடி கூட யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள் நம்ம சிலிண்டர்லாம் வச்சு ஈஸியாக மூவ் பண்ணக்கூடிய சிலிண்டர் மூவர். இதில் பூந்தொட்டி வைக்கலாம், அல்லது நம்ம வந்து வீட்டில் வந்து ஃப்ளவர் வேஸ் வச்சுக்கலாம், எப்படி வச்சாலும் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே அமேசானில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இது, ரைஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். நல்லா நிம்மதியாக நம்ம எவ்வளோ ரைஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம், அளந்து எடுத்துக்கவும் செய்யலாம். பா எல்லார் வீட்லேயும் பாருங்கள் இந்த மாதிரி ஒயர் ரொம்ப டேங்கிள்டாக அங்கங்கே அசிங்கமாக கிடக்கும், அதுக்கு பதிலாக ஒயர் கேபிள் ஆர்கனைசர் வாங்கிட்டோன்னு வைங்க, சூப்பராக அழகாக ஆர்கனைஸ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்லாம் எதுவுமே வராமல் இந்த மாதிரி ஒரு டாய்லெட் சீட் கவர் வாங்கி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுவும் த்ரூ யூஸ் அண்ட் த்ரோ ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம், நிம்மதியாகவும் இருக்கும்.
அடுத்து அமேசானில் கிடைக்கக்கூடிய இந்த பொருள் வந்து டைனிங் டேபிள் கவர். இது வந்து எந்த அழுக்கு இருந்தாலோ இல்லை தண்ணி பட்டாலோ ஈஸியாக தொடச்சி நம்ம நீட்டாக வச்சுக்கலாம். அடுத்தது இந்த மஸ்கிட்டோ காயில் ஹோல்டர். இதை எங்கேனாலும் மாற்றி மாற்றி இடம் மாற்றி வச்சுக்கலாம், ரொம்ப வசதியான ஒன்று. இது பார்த்தீங்கன்னா ராட் எக்ஸ்டென்ஷன் பாத்ரூம் கார்னர் ரேக்கு. இதை வந்து உயரத்தை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம், மூலையில் வச்சுக்கலாம். ரொம்பவுமே இடத்த சேமிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அடுத்து அமேசானில் கிடைக்கக்கூடிய ஒரு யூனிக் ப்ராடக்ட்டு வெஜிடபிள் பீலர். இது ஒரு வித்தியாசமான பீலர், விதவிதமாக கத்தி இருக்கு பாருங்கள். இதில் விதவிதமாக இப்படி நம்ம நறுக்கலாம், இல்லைன்னா பீல் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் சேவிங் ஹேங்கர். நம்ம கப்போர்ட்லலாம் எவ்வளோ இடம் இல்லாமல் தவிக்கிறோம், இது போல் வாங்கி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும். அடுத்து அமேசானில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அடேசிவ் டிஷ்யூ பேப்பர் பாக்ஸ். இது மேலேயும் குட்டியாக ஏதாவது அழகாகவும் வச்சுக்கலாம், கீழேருந்து ஈஸியாக டிஷ்யூ பேப்பர் எடுக்கலாம். நம்ம துணியை கொஞ்சம் அழுத்தி துவைக்கணும்னு நினச்சோன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு க்ளோத் ஸ்க்ரப்பிங் மேட் வாங்கணுன்னா ஈஸியாக இருக்கும். அதே சமயம் நம்ம காலை கூட இதில் தேய்ச்சி கழுவலாம், எவ்வளோ நல்லா இருக்குல்ல. பாத்ரூமில் ஃபிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். ஹவுஸ் ஓனர் எதுவும் ஆணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, இது போல் ஒரு ரேக் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அமேசானில் ஈஸியாக கிடைக்கிது பாருங்கள். அழகாக அப்படி வச்சு எதனாலும் உங்கள் பாத்ரூமில் நீங்கள் வரிசையாக அடுக்கி வச்சுக்கலாம். அவசரத்துக்கு எங்கேயோ போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஹேர் ஸ்பா பண்ணணுன்னா வேறு வழி இல்லாமல் வீட்லேயே கூட பண்ணிக்கலாம். ஹேர் ஸ்பா டப்பு சூப்பர்பான ப்ராடக்ட்டு, ஈஸியாக டஸ்ட் க்ளீன் பண்ணலாம், ஒரு தும்மலோ எதுவுமே வராது. டஸ்ட் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அதை வாஷ் பண்ணி தூக்கி போடுறதுக்கு வசதியான ஒரு இடமும் இருக்குது, தூக்கி இப்படி டஸ்ட்டை தூக்கி வீசிடலாம். சமயம் குட்டி குட்டி இடங்கள்லலாம் டஸ்ட் இருந்துக்கிட்டு நம்மளை பாடாப்படுத்தும்ல, அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கான க்ளீனிங் ஜெல்லு குட்டி குட்டி இடங்கள், நம்ம விண்டோ செல்லு இல்லாட்டி காரோடைய குட்டி இடங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கான இந்த க்ளீனிங் ஜெல் ரொம்பவுமே வசதியாக இருக்கும். அடுத்தது அமேசானில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னா இந்த பேத் மேட்டு. இது நல்லா தண்ணியை உறிஞ்சும், ஈஸியாக காயவும் செய்யும், அதுதானே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேத் மேட் வாங்கி போடுங்க, ரொம்ப ட்ரெண்டியாக அழகாக நல்ல அவுட்லுக்கோடு இருக்குது பாருங்கள். இது ஒரு யூனிக் ப்ராடக்ட், டிஷ் கிளீனிங் ஸ்பாஞ்ச், அழகாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா வாஷ் பண்ணும். கெட்சப் பாட்டில் ஓப்பன் பண்ணுமா இல்லாட்டி மைனஸ் பாட்டில் ஓப்பன் பண்ணுமா இல்லாட்டி இதை ஒரு கேன் ஓப்பன் பண்ணுமா, கஷ்டம் இல்லை. இந்த கேப் ஓப்பனர் வாங்கி வீட்டில் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மூடியெல்லாம் நம்ம வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. வீட்டில் லிட் ரெஸ்டர் ரேக்குன்னு வைக்கிறாங்க, இதை வாங்கிட்டோன்னா சமைக்கும் போது அழகாக அதில் வச்சுட்டு அப்புறம் அதை வாஷ் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். அட்டகாசமாக நம்ம கரண்டிகள் மூடி இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு வசதியானது. இந்த ப்ராடக்ட் பாருங்களேன் பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்பவுமே யூஸ் ஆகும், எலக்ட்ரிக் குக்கிங் பாட்டு. அதுலேயே எல்லாத்தையும் நம்ம டைம் செட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம், அடுப்பே இல்லாமல் சமைக்கலாம்னா பாருங்களேன். பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. இடத்த சேமிக்கக்கூடிய ஃபோல்டபிள் ட்ராக்கு, எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், நிறைய பொருட்கள் இதில் வச்சுக்கலாம், அப்புறம் இடத்த அங்கங்கே மாற்றி ஏற்றி கூட வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாத்ரூம் கார்னர் ரேக்கு. இதில் டிஷ்யூ பேப்பர்ஸ், பாத்ரூமில் தேவையான வசதிகளான நம்ம ஷாம்பு சோப்பு எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். இதில் நிறைய குட்டி பிள்ளைங்க ட்ரெஸ் அதுலையும் இறஞ்சு போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹேங்கர் கிளிப் வாங்கி ஒன் பை ஒன் இப்படி மாட்டி வச்சோன்னு வச்சுக்கோங்க, எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ஈஸியான ஒரு வழி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆணி அடிக்கலாம் வேண்டாம், ஸ்டாக்கபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸ். ஈஸியாக வச்சு நமக்கு என்ன வேணாலும் இதில் வச்சுக்கலாம், டிஷ்யூ பேப்பர் ஆகட்டும் சோப் ஆகட்டும். அவசரத்துக்கு ஏதாவது மேலேருந்து எடுக்கணுன்னா ஸ்டூலை தேட வேண்டாம், இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் லேடர் வச்சுக்கலாம். அதே சமயம் இதை துணி காய போடுற ஒரு ஐட்டமாகவும் யூஸ் பண்ணலாம். ட்ரைவ் பண்ணும்போது கை வேர்க்குதா, கிரிப்பு இல்லாமல் கஷ்டப்படுறோமா, அப்போ இந்த ஸ்டீரிங் கவர் வாங்கி ஒன்று மாட்டிட வேண்டியதான். அமேசானில் ஈஸியாக கிடைக்குதுங்க, பல விதமாக நீங்கள் இதை வந்து ப்ரௌஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்த எல்லா விதமான அமேசான் ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வாங்கணுன்னா அமேசான் ஆப்பில் நான் கீழே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை பார்த்து நீங்கள் விதவிதமாக ப்ரௌஸ் பண்ணி வாங்கி உங்கள் வீட்டில் பயனடையலாம். திரும்பவும் இன்னும் ஒரு வீடியோவோட வரேன். அது வரைக்கும் எல்லோரும் ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. என்னுடைய இன்பா சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டுடுங்க வியூவர்ஸ். திரும்பவும் இன்னும் ஒரு அமேசான் ப்ராடக்ட்ஸோடு வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.